அம்மா அம்மா, இந்த பேப்பர் பத்தியா பாரு. ஒரு கொலகாரனுக்கு இன்னொரு கொலகாரன் தான உதவி செய்ய முடியும். உங்களை தான் சொல்றேன், அம்மனையும் கூட சேர்த்தேன். ஆக்கணும் சோறு மிச்சமா நான் எடுத்து வெளியில கொட்டுற மாதிரி ஒரு 6 அடி ஆம்பளை ஆத்தாளு மகளை சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டுட்டு கொலைனா என்னன்னே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களே. பயங்கரமான நடிப்புங்க. நீங்க பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டா? என்னங்க இப்படி முடிக்கிறீங்க? இந்த வீட்டில் நடந்த கொலையும் தெரியும். இந்த வீட்டில் நடந்த கொலையும் தெரியும். இனிமே இங்க நடக்க போற கல்யாணமும் தெரியும். ஒத்துக்கிட்டீங்கன்னா கொலகாரங்க 3 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம். இல்லன்னா சொல்லுங்க, 3 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போயிருவோம். எது சிறந்த இடம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. என்ன வெளியில இருந்தா கௌரவமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஜெயிலுக்குன்னு போயிட்டா நம்பர் தான். பயங்கரமான பசி. வேற கிச்சு சாப்பிட்டு வர. அம்மா கேஸ் எடுப்போ இல்ல வரவங்களா? சரி நான் பாத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டீங்களா? அம்மா முடிவு செஞ்சாச்ச? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு 1 நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணும்னா ஆத்தாள மகளும் 1.5 மணி நேரமா யோசிக்கிறீங்க. இதாங்க உலகம். காலையில வரைக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். பயங்கரமான தூக்கம். வேரிஸ்த பெட்ரூம். அதையும் நான் தான் தேடணுமா? பெட்ரூம்ல குடிக்கிறதுக்கு சொம்புல தண்ணி வச்சிருப்பீங்களா? அதை நான் தான் பார்க்கணுமா? சரி, விருந்தாளியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. நான் தான் குடும்பத்துல ஒருத்தனா என்ன? குட் நைட். குட்ஸ் வண்டியிலே ஒரு நாய் வந்துருச்சு.